நம்ம இந்தியாவில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னா அது இளைஞர்களால தான் முடியும். இளைஞர்கள் கையில தான் நம்ம நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்கு. இந்த நாட்டுக்கு அவங்களுடைய சிந்தனை தான் தேவை. இந்தியாவின் எதிர்காலமே இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு நம்ம அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, இப்ப இருக்கிற நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் இளைஞர்கள் நினைச்சா போதும் இந்த நாட்டுல ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வரலாம்னு கூட சொல்லியிருக்காரு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எல்லாருமே ஆசைப்பட்டாலும் இதுவரைக்கும் இளைஞர்கள் யாருமே அரசியலுக்கு வரல, இதுக்கப்புறம் வருவாங்களானு தெரியாது. ஆனாலும் ஒரு நாடு இருக்கு, இந்த நாட்டுல முழுக்க முழுக்க யங்ஸ்டர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நாட்டினுடைய பிரதமர் பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 34 வயதான ஒரு பெண் தான் ஆட்சி செய்யறாங்க. அந்த நாட்டினுடைய பிரதமர் மட்டும் கிடையாது, அந்த நாட்டுல அந்த கட்சியில முக்கியமான சில பதவிகளை வகிக்கிற அமைச்சர்களும் பெண்கள் தான். மேலும் 35 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க தான். இவ்வளவு யங்ஸ்டர்ஸால ஆட்சி செய்யப்படுற நாடு வேற எதுவும் இல்ல, பின்லாந்து தான். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பெண் அமைச்சர்களை பத்தியும் இவங்களுடைய பொலிட்டிக்கல் கெரியரை பத்தியும் இவங்களுடைய பர்சனல் லைஃப் இது எல்லாத்த பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்டர்நெட்ல சில மாதங்களுக்கு முன்னாடி 4 பெண்களுடைய போட்டோ பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு. இவங்க 4 பேர் தான் பின்லாண்ட்ல ஆட்சி செய்யற மினிஸ்டர் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் ஆக்சுவலா இவங்க யாருன்னா, இவங்க 4 பேரும் டிக்டாக்ல சாதாரணமா வீடியோ போஸ்ட் பண்ணி ஃபேமஸ் ஆனவங்க. உண்மையிலேயே பின்லாண்ட் நாட்டுல இருக்கிற அந்த 4 பெண் மினிஸ்டர்கள் யாரு அப்படின்றத இப்போ இந்த இமேஜ்ல நீங்களே பாருங்க. இதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது பிரைம் மினிஸ்டரான சன்னா மரின். சன்னா மரின் அவர்கள் 1985 நவம்பர் 16 பிறந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வயது பாத்துட்டீங்கன்னா 34. சன்னா மரின் அவர்கள் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க 15 வயது இருக்கும் போது ஒரு பேக்கரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் அதிகமா காசு வேணும் அப்படின்றதுக்காக நியூஸ் பேப்பர் செல் பண்றது, மேகசின் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இது போன்ற சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. பின்லாண்ட்ல இருக்கிற ஃபேமஸ் ஆன டாம்பர் யூனிவர்சிட்டி, அங்கதான் இவங்களுடைய ஸ்டடிஸ் முடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. 27 வயசுலதான் இவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் 34 வயசுலயே அந்த நாட்டினுடைய பிஎம்மா வளர்ந்திருக்காங்க. வெறும் 7 வருஷத்துல இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்குன்னா அவங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு முழு முழு சப்போர்ட் அப்படின்னாலே அது அவங்களுடைய அம்மா தான் அப்படின்னு சானா மரின் அவர்களே நிறைய இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருக்காங்க. சானா மரின் அவர்கள் முதலாவது ஒரு கவுன்சிலரா செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறமா 2015 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. 2019 நடந்த பிஎம் எலெக்ஷன்ல சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இவங்க தான் வின் பண்ணாங்க. ஆன்டி ரினே அப்படின்றவரு தான் பிஎம்மா செலக்ட் ஆனாரு. கொஞ்ச நாள்லயே பின்லாண்ட்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது. இதனால பிஎம் ஆன ஆன்டி ரினே அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பின்லாண்டோட பிஎம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இந்த பார்ட்டிக்கு கீழே மொத்தம் 5 கட்சி இருந்தாங்க. அந்த 5 கட்சியிலயும் ஒவ்வொரு பெண்மணிகள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து போட் பண்ணி தான் சானா மரின் அப்படின்றவங்கள பின்லாண்ட் நாட்டோட பிஎம்மா செலக்ட் பண்ணிருக்காங்க. சானா மரின் அவர்களுடைய பர்சனல் லைஃப் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய கணவரோட பெயர் மார்கஸ் ரைகோனின். இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற மினிஸ்டர் லீ ஆண்டர்சன். இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பின்லாண்ட்ல எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காங்க. இவங்களுடைய முழு பெயர் லீ சிக்ரிட் ஆண்டர்சன். 1987 மே 13 பிறந்திருக்காங்க. பின்லாண்ட்ல இருக்கிற டொர்கு அப்படின்ற ஊரு தான் இவங்களுடைய சொந்த ஊர். இப்ப இவங்களுக்கு 33 வயதாகுது. இவங்களுடைய எஜுகேஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா அபோ அகாடமி யூனிவர்சிட்டியில தான் இவங்களுடைய எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க. லீ சிக்ரிட் அவர்கள் ஒரு லெப்ட் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டிக்கு லீடரா இருக்காங்க. அப்புறமா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லயும் இருக்காங்க. அவங்களுடைய டுர்கு அப்படின்ற சிட்டில கவுன்சிலரா இருந்திருக்காங்க. அவங்களுடைய கட்சியில யூத் ஆர்கனைசேஷன்லயும் அவங்க ஒரு சேர்மனா இருந்திருக்காங்க. இப்ப இவங்க பின்லாண்ட்ல எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காங்க. இவங்களுடைய பொலிட்டிக்கல் கரியரும் பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய 18 வயசுலதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மினிஸ்டர் மரியா ஒஹிசாலோ. இவங்க இப்போ பின்லாண்டோட உள்துறை அமைச்சரா இருக்காங்க. 1985 மார்ச் 8 பிறந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வயது 35. மரியா அவர்களுடைய கணவரோட பேர் மீகா ஜோஹாசன். யூனிவர்சிட்டி